டாக்டர் விகடன் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இப்போ நமக்கு நிறைய ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிடுச்சு. நம்ம யூடியூப்ல பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், இன்ஸ்டாவில் பார்க்குறோம், நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் ஹெல்த் அவேர்னஸ் அதிகமாகவே ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடும்னா, நம்ம ரொம்ப கான்ஷியஸ் ஆகி நம்ம ஒரு சைடில் மெடிசனும் எடுத்துக்கிறோம், இன்னொரு சைடில் நேச்சுரலான ஒரு வீட்டு மசாலா டப்பியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களோட இருக்கக்கூடிய பொருட்களையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். பிரச்சனை என்னன்னா, யார் என்ன சொல்றாங்க, எவ்வளோ சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியங்க. அதனால தான் இந்த டாப்பிக்கை நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது, ஒவ்வொரு பொருட்களுக்குமே மருத்துவ குணங்கள் இருக்கு, ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட அளவு எடுக்கணுன்றது அவசியமான விஷயம். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகத்துக்கு நிறைய பலன்கள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இந்த பெண் குழந்தைங்களுக்கு மாதவிடாய் தொந்தரவு, அதாவது 3 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு பீரியட்ஸே ஆகாம இர்ரெகுலரா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிசிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை தான். அதே நேரத்துல அவங்களுக்கு ரத்தப்போக்கே இருக்காது, சும்மா பார்த்ததோட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இப்படிப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க, ப்ரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு நேச்சுரலான ஸ்டெர்லைசேஷன் மெத்தடுன்னே சொல்லலாம். இந்த கரிஞ்சீரகத்துக்கு அவ்வளோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஈவன் வெயிட் குறைக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நல்லது இருந்தாலும், இது ஒரு அளவுக்கு மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். இப்போ நம்ம சொன்னோம்ல, இது ப்ரெக்னன்சிக்கு தடுக்கக்கூடியதுன்னுட்டு. ஸோ அப்போ ப்ரெக்னன்ட் லேடிஸ் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஈவன் பாலூட்டும் தாய்மார்கள் கூட இதை எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அவங்க பாலூட்டும் போது அது வழியாக அந்த குழந்தையோடைய டைஜஷனை அஃபெக்ட் பண்ணி, ஈவன் அந்த குழந்தைக்கு ப்ளீடிங் டிஸார்டர் காஸ் பண்ணுறதுக்கு கூட இது காரணமாகவே இருக்குது. இந்த கரிஞ்சீரகத்துக்கு ரத்த ஓட்டத்தை அதிகம் பண்ணக்கூடிய எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் அந்த பிளட் கிளாட்டிங் ப்ராசஸ்ஸை ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஒரு சிலர் நம்ம ஆன்டிகாயகுலன் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருப்போம், இல்லை ஆன்டி பிளேட்லெட் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருப்போம். அந்த டேப்லெட்ஸோடு சேர்த்து நான் உடல் பருமனை குறைக்கிறதுக்காக இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதுவே உங்களுக்கு ப்ளீடிங்கை ஜாஸ்தியாகும், சில நேரத்தில் கார்டியாக் இஷ்யூஸ் கூட ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட ரிஸ்கான விஷயத்தை எவ்வளோ எடுத்துக்கணுன்ற மருத்துவருடைய, அதுவும் யோகா இயற்கை மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் எத்தனை நாள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன்னா நான் நிறைய பேர் இந்த ஓபிக்கு வரும்போது சொல்லுவாங்க, மேடம் நான் யூடியூப்ல பார்த்தேன், நான் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், இதுலலாம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ், நம்ம நிறைய நிறைய பேருக்கு நல்லது செய்யணும்னுட்டு என்னென்ன மெசேஜ் வருதோ அது யார் பேசியிருக்காங்கன்னு தெரியாமல் அது எல்லாத்தையும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுறதுல கான்ஷியஸ் ஆகிட்டோம். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறதும் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டோம்ல. அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மேடம் நான் வெந்தயம், கரிஞ்சீரகம், பெருங்காயம், இது பூண்டு, இஞ்சி, அவங்க மசாலா டப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அது எல்லாத்தையும் அரைச்சி போட்டு நான் டெய்லி குடிச்சிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஜீரண தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்ச நாளா எனக்கு வயிறு ரொம்பவே வலிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது தெரிஞ்சது அவங்க வயிறுல புற்றுநோயே உண்டாயிருந்துச்சு. இந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸ்க்காக நம்ம ஓவரா அட்வைஸே இல்லாம செல்ஃபா இந்த மாதிரி நேச்சுரலான பொருட்களை எடுத்துக்கிறது கூட ஆபத்து தான் அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் இந்த வீடியோவை நம்ம முக்கியமாக பார்க்கணும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருஞ்சீரகத்தில் பிபி குறையிற தன்மை வந்து இருக்குது. கண்டிப்பாக பிபி குறையுங்க, ஆனால் நீங்கள் மெடிசனும் எடுத்து இந்தியும் எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் பிபி வந்து ட்ராப் ஆகி நமக்கு தலை சுத்தலும் ரொம்ப ஒரு எப்போ சொல்கிறது ஒரு கிறுக்கிறன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ரெண்டுமே சேர்த்து எடுக்கும் போது ரெண்டுமே வேலை செய்யுங்க. நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி பிபி குறைக்கிறதுக்கு, சுகர் குறைக்கிறதுக்கான காரணங்கள் நிறையவே இருக்குது. ஈவன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க வந்து சுகர் வந்து பார்த்தீங்கன்னா 300 இருந்துச்சு. வெறும் நாவல் பழத்தோடைய கொட்டையை காய வச்சு பொடி பண்ணி ஒரு நாளைக்கு 2 நாவல் கொட்டையோடைய பொடியை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்ததில்லை, அவங்களுடைய சுகர் லெவல் 130க்கும் கீழே வந்துருச்சு. ஸோ அப்போது மெடிசனுடைய டோசேஜை குறைக்கணுன்றது எவ்வளோ அவசியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருங்காயம்.
பெருங்காயத்தை எப்பவுமே நம்ம சிட்டிகையில தான் நம்ம யூஸ் பண்ணுவோமே. ஆக்சுவலா பெருங்காயத்துக்கு நிறைய பலன் இருக்கு, ஆனா எதுக்காக எடுக்கிறோமோ அதுவே நீங்க ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனையை அதிகமாக்கும். குறிப்பா பெருங்காயம் எதுக்கு எடுப்போம்னாக்கா கேஸ் ஃபார்மேஷன் இல்லாம நல்லா ஜீர்ணமாகணும், ப்ளாட்டிங் இல்லாம இருக்கணும், ஜீர்ணம் அதாவது நம்மளுடைய மலச்சிக்கல் ஏற்படாம இருக்கணும், நம்மளுடைய கேஸ்ட்ரிக் ஜூசஸ் எல்லாம் நல்லா செக்ரீட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் எடுப்போம். ஆனா இந்த பெருங்காயத்தோடைய அளவு அதிகமாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா கேஸ் ஃபார்மேஷன் ஜாஸ்தி ஆகும், அவங்களுக்கு நெஞ்சு வலியே வர அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு அடைப்பான ஒரு ஃபீலை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, ஒமிட்டல் இருக்கும், சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் மட்டும் இல்ல, வாமிட்டிங்கே ஜாஸ்தியாவே இருக்கும், தலைவலி அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டோஸ் ஜாஸ்தியா போகும்போது ஏன் அப்படின்னு கேக்குறேன்னு பாத்தீங்களா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பெருங்காயத்தை எடுக்கணும் அப்படின்னு கேஸ் வார்ம் ஆயிடுச்சா உடனே பெருங்காயம் சாப்பிடணும்னு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில கலந்து குடிப்பாங்க. சோ இது டோஸ் ஜாஸ்தியாச்சுன்னும் போது அவங்களுக்கு பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். இந்த வயிறு வலி டைம்ல அந்த பீரியட்ஸ் அப்போ வயிறு வலிக்கும் போது ஒரு டம்ளர் மோர்ல கால் டீஸ்பூன் வெந்தயத்தையும் ஒரு ரெண்டு சிட்டிக்க பெருங்காயத்தை போட சொல்லி குடிக்கும் போது நமக்கு அந்த வயிறு வலியும் நிவர்த்தி ஆகுது, அதே நேரத்துல கேஸ் ஃபார்மேஷனும் குறையும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு அளவுன்றது இல்லாம பெருங்காயத்தை அப்படியே எடுத்து டப்பால இருந்து கொட்டிட்டோம்னு வைங்களேன், அதுவே அவங்களுக்கு ஸ்பாஸ்டிக் பெயினை ஜாஸ்தி ஆக்கும். அடுத்தது இந்த எபிலெப்சி அதாவது வலிப்பு நோய் இருக்கிறவங்க கண்டிப்பா பெருங்காயத்தை நிறைய எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. இதுல ஒரு டோஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த ஃபிட்ஸ் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி அதிகமாகவே செய்யும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அம்மா வந்து அடிக்கடிக்கு சொல்லுவாங்க என்னன்னாக்க பெருங்காய தண்ணி குடிக்கிற அப்படின்னா பல்லுல படாம குடி, அனாந்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா, இந்த பெருங்காயத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் ஆனது நம்மளுடைய பல்லுடைய எனாமலை குறைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது அசிடிக் தன்மை உடையது, ஈவன் நம்மளுடைய உதடுகளில் பட்டா கூட வீக்கம் அடைஞ்சிரும். ஸோ அதனால தான் அது அண்ணாந்த குடி அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கான காரணம். இந்த பெருங்காயத்தில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சீக்கிரமா நம்மளுடைய ட்ரக்கோட ரியாக்ட் ஆகும். அதனால சுகர் பேஷண்ட் இதை எடுக்கும் போது அவங்களுடைய பிளட் சுகர் சீக்கிரத்துல குறையும். இது எல்லா மெடிசனோட ரியாக்ட் ஆகுங்க, அதுவும் குறிப்பா இந்த ப்ளீடிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ல இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது பயங்கர ரிஸ்கை ஏற்படுத்தி ப்ளீடிங்கை காஸ் பண்ணும். ஏன்னா ப்ளீடிங் வராம தடுக்கிறதுக்கு தான் அவங்க மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க, அதோட சேர்த்து இதை எடுக்கும் போது அது கண்டிப்பா ரிஸ்க்ல கொண்டு போகும். அதான மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் எடுக்கணும். பிரெக்னண்டா இருந்தாலும் சரி, பிரஸ்ட் ஃபீடிங் மதரா இருந்தாலும் சரி, இந்த பெருங்காயத்தை அளவோட நிறுத்திக்கிறது நல்லது. பிரெக்னன்சி டைம்ல இதை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டூ மச் ஆஃப் டோஸ் இது போகும்போது ஈவன் யூட்ரின் கன்ட்ராக்ஷனை கூட காஸ் பண்ணும். ஸோ அதனால அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால பிரெக்னன்சி டைம்ல பெருங்காயம் ஒரு சிட்டிகையை தவிர மேல யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் பால் கொடுக்கும் தாய்மார்களும் இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அது வந்து குழந்தையோடைய பிரெயின் ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதா ஒரு சில ஸ்டடீஸ் வந்து நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சள் இல்லாத சமையலே இல்லை. அந்த மஞ்சளுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே சொல்லலாம். கிட்டத்தட்ட 50,000 ரிசர்ச் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் மேல்பட்டு இந்த குர்குமின்ல வந்து தனியாகவே அதுக்கு லட்சக்கணக்கான ஸ்டடீஸ் வந்து இதில் இருக்கு. இந்த மஞ்சளில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ பிக்மெண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குர்குமின் நாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு அளவுக்கு மீறின பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால குறிப்பாக சொல்லணுன்னா நமக்கு ஆன்டி வைரல் எஃபெக்ட், ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட். இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கஷாயம் போட்டு குடிக்கும் போது மஞ்சள் இஞ்சி மிளகு இப்படி நிறைய நம்ம சேர்த்து குடித்தது வழக்கம் உண்டு. ஆனால் சமையலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சமையலில் ரெண்டு சிட்டிகையை தவிர நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டோம். அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 கிராம்ஸுக்கு மேலே இந்த குர்குமின் போகவே கூடாது.
இந்த குர்குமின்றது மஞ்சள்ல குர்குமின் மட்டும் இல்ல, குர்குமின் நாய்ஸ் அப்படின்னும் இருக்கு. இது என்னென்ன பலன்களை தரும்ன்றத நம்ம நிறைய தெரிஞ்சிருப்போம், ஆனா இதுக்கான சைடு எஃபெக்ட்ஸும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்டும் உண்டு, ஆர்த்ரைட்டிஸ் பெயின் எல்லாம் குறைக்கிறதுக்கான எஃபெக்டும் உண்டு. ஆனா இந்த மஞ்சளை ஜாஸ்தி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஜீர்ண சக்தி சரியில்லாம வயிறு உபாதைகளை ஏற்படுத்தும். சில நேரத்துல நம்மளுடைய மலம் கழிக்கும் போது டார்க் எல்லோ கலர்ல வந்து நம்மளுடைய இன்டெஸ்டைனல் ஃப்ளோராவே கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாவே இருக்கு. ஆனா இது வந்து கிட்னி லிவர் டாக்ஸிசிட்டியை காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க, டூ மச் ஆஃப் டோசேஜ் அப்படின்றதுக்கு. ஆனா அதுக்கான ஒரு சயின்டிபிக் பேப்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவா இல்லை. பட் இதை நம்ம ரெகுலரா எடுக்கிறதுனால நல்ல டீடாக்சிபிகேஷன் இருக்கும், ஆனா அளவோட எடுக்கிறது அவசியம். இந்த மஞ்சளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகவே கொடுக்குங்க. ஆனா அதே மஞ்சள் நீங்க டூ என்ன சொல்றது அதிகமான அளவு நம்ம எடுக்கும் போது இந்த எதிர்ப்பு சக்திக்கு தேவையான விஷயத்தை கம்மி பண்ணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு வைங்க, குறிப்பா இந்த டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறையும். ஆனா இந்த மஞ்சளை நம்ம கொடுக்கும் போது இந்த மெடிசனோட அது ரியாக்ட் ஆகி அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியை இன்னும் டவுன் பண்ணி ஹீலிங்கை வந்து டிலே பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த சர்ஜரி போறவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்காவது இதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் ப்ளீடிங் டிஸார்டர் இருக்கிறவங்களும் இந்த மஞ்சள், ஏன்னா இது வந்து அந்த கிளாட்டிங் மெக்கானிசத்தை ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணிடும். ஸோ அப்போ திடீர்னு ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அதனால இதை லிமிட்டடாக நம்ம யூஸ் பண்ணுறது அவசியம். அதுவும் மருத்துவ குணத்துக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் எவ்வளோ எடுக்கணும், எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்றத அறிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறது மிக மிக அவசியம். அடுத்தது இஞ்சி. இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமன் ஆயிடுச்சுங்க. என்ன அப்படின்னா, யாரை கேட்டாலும் நான் இஞ்சி கஷாயம் போட்டு குடித்தேன், இஞ்சியை வந்து நான் சாரா எடுத்து ஒரு டம்ளருக்கு குடித்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அப்படிலாம் எடுக்கக்கூடாதுங்க. அதில் ஜிஞ்சர் ஆயில் இருக்குது, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, லங்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, இப்படி பல நன்மைகள் இருந்தாலும் அதுவும் அளவோட தான் எடுத்துக்கணும். இந்த இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார சுவை நம்மளுடைய அல்சரை ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஒரு அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அல்சரை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிறதுக்கு தான் இது காரணமாகவே இருக்கும். இந்த இஞ்சியோடைய அளவு ஜாஸ்தி ஆகும்போது ஹார்ட் பேர்ன் இருக்கும், பர்ப்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு ஸ்டமக் அப்செட்டே ஏற்பட்டு அவங்களுக்கு அல்சரை இன்னும் ஜாஸ்தி ஆக்கிடும். ஸோ அதனால் இதை அளவோடு நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது இஞ்சியில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நைட்டே வந்து இஞ்சி தேன் கஷாயமாக போட்டு குடிப்பாங்க. இன்னொன்று இஞ்சியில் வந்து பெரிய நெல்லிக்காவை கட் பண்ணி ஊற வச்சுடுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா இது வந்து ராங் காம்பினேஷன். ஆக்சுவலாக இது தனியாக சாப்பிடணும், அது தனியாக சாப்பிடணும், இந்த மாதிரி காம்பினேஷனே கூட ராங் காம்பினேஷன்ஸில் போயிட்டே தான் இருக்கும். இந்த இஞ்சிக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ஜரி எல்லாம் பண்ணியிருக்கும் போது அவங்களுடைய ஹீலிங் எஃபெக்டுக்காக நம்ம இஞ்சி கஷாயமாக கொடுத்து அதனால் அவங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. ஏன்னா அந்த மெடிசனோடு அது ரியாக்ட் ஆகும்போது அவங்களுடைய அந்த ரணம் ஆறுறதுக்கு டிலே ஆகுது. அதே நேரத்தில் அவங்க மெடிசனோட ரியாக்ட் ஆகும்போது அவங்களுடைய எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகுது, ப்ளீடிங் ப்ராப்ளமும் ஜாஸ்தியாகவே ஆகுது. இந்த இஞ்சி பிபியை கம்மி பண்ணும், ஆனால் மெடிசனோடு எடுக்கும் போது நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி தான் பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க இஞ்சியை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோடைய அளவை நம்ம மானிட்டர் பண்ணிட்டே வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம நல்லதுன்னு சொல்லி எடுக்கிறது அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா அது நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.